ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை பார்க்கும்போது அல்லது அவங்கள பற்றி படிக்கும்போது ஆர் ஒரு மோட்டிவேஷனலோ இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சையோ கேட்கும்போது நம்மோ நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசையோ அல்லது ஆர்வமோ நமக்கு வரும். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற பேரார்வம் கொண்டவங்க 9 மணிலிருந்து 5 மணிக்கும் வேலை பார்த்து நம்மளுடைய கனவுகளை சாதிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்றாங்க. இதன் காரணமாக அவங்க பார்த்துருக்கக்கூடிய 9 லிருந்து 5 மணி வரைக்கும் உள்ள வேலையை உடனடியாகவோ அல்லது படிப்படியாகவோ குவிட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய வேலையை குவிட் பண்ணுறவங்க தன்னுடைய பேஷனை பர்சியூ பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்க தன்னுடைய ஸ்கில்ஸையோ அவங்க எந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அந்த எக்ஸ்பர்டைஸையோ பயன்படுத்தி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள தான் நம்ம செல்ஃப் எம்ப்ளாயர் அல்லனா ஆண்டர்பிரனர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பேஷனேட்டான ஆண்டர்பிரனர்ஸ் புதிய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க, தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி கோல்ஸ் செட் பண்ணுறாங்க, டெய்லி டு டூ லிஸ்ட் எழுதுறாங்க, அந்த டு டூ லிஸ்ட்டை டெய்லி ஃபாலோவும் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் சில நாட்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவே நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரனர்ஸ் சில மாதங்களுக்கு அப்புறமா ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாங்க, அதாவது தன்னுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கிறது, ரொம்ப பிஸியாக ஃபீல் பண்ணுறது, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது, ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஆமாங்க, அவங்க செட் பண்ண ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அடைய முடியாமல் இருக்கும்போது தான் எதிர்பார்த்த சக்ஸஸ் கிடைக்கலையோ அப்படிங்கிற விரக்தியில் சோர்ந்து போயிடுவாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் நமக்குள்ளாடி நெகட்டிவான சிந்தனைகளும் நம்ம மேலேயே நமக்கு சந்தேகமும் ஏற்படும். இது எந்த மாதிரியான சிந்தனையை கொடுக்கும்னா, இவ்வளோ நாளைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையிலேருந்து நமக்கு மாதா மாதம் சம்பளம் கிடச்சிட்டு இருந்தது, சனி ஞாயிறுகளில் நமக்கு லீவ் இருந்தது, குடும்பத்தோட சினிமாவுக்கு போனோம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், பட் இப்போ இந்த சுதந்திரம் எல்லாமே பறி போயிடுச்சு, வருமானமும் போயிடுச்சேன்னு தோணும். ஒருவேளை இந்த உணர்வு ஒரு ஆண்டர்பிரனருக்கு வரலைன்னா கூட இந்த மாதிரியான நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு புறம் நமக்கு வருமானம் இல்லை, இன்னொரு சைடில் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ப்ரெஷர், இது ரெண்டையும் தாக்கு பிடிக்க முடியாமல் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரனர்ஸ் அவங்க என்ன பர்பஸுக்காக வேண்டி இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதே மறந்துட்டு தன்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரு புறம் மூட்டை கட்டி வச்சுட்டு மீண்டும் ஒரு ஜாப் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க, இன்னொருத்தருடைய கனவை ரியலைஸ் பண்ணுறதுக்கு மீண்டும் பழையது மாதிரி போயிடுவாங்க. உண்மைதானே, JOBனா ஜாயின் அதர்ஸ் பிஸ்னஸ், ரைட்? இவ்வளவு ஸ்கில்ஸ் இருந்த இந்த ஆண்டர்பிரனர் டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும், மணி மேனேஜ்மெண்ட் தெரியும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி கோல் செட் பண்ணார், டு டூ லிஸ்ட் இருந்தார், அதை ஃபாலோவும் பண்ணார். அப்படி இருந்தும் அவர் ஏன் தோல்வி அடைஞ்சார்? அவர் ஏன் மீண்டும் 9 to 5 ஜாபுக்கு போனார்? நீங்களும் இதே மாதிரி சிமிலரான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இது உங்களை வளர்ச்சி பாதையை கொண்டு போவோம், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பேஷனை பர்சியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துக்கு நீங்கள் செட் பண்ண கோலை 1 மாதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். ஆமாங்க, அது பர்சனல், ப்ரொஃபஷனல் அல்லது எனி ஃபினான்ஷியல் கோல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்ல கவனமாக கேளுங்க. நான் என்னுடைய பர்சனல் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து, எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து, ஆத்தர்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ண ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணக்கூடிய பட்சத்தில் 4 hoursல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாஸ்க்கை இன்னும் ப்ரொடக்டிவாக 1 hourலேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்றைக்கி ப்ரொடக்டிவிட்டிங்கிற இந்த டேர்ம் பரவலாக பேசப்படுது. இன்னும் பார்த்தாச்சுன்னா ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஒர்க் பண்ணுற இடத்துல, ஸ்பெஷலி கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்ப பாப்புலரான டேர்ம். சாதாரணமாக குறித்த நேரத்தில் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஹார்டாக நம்மளை புஷ் பண்ணி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். இப்படி பண்ணுறதாலாம் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது விரக்தி ஏற்படுது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாமே ஒர்க்லேயும் ஒர்க் பிளேஸ்லேயும் வரதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடிய ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட் நீங்கள் விரக்தி அடையாமல் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை காமிக்கும். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஒரு குறித்த சமயத்தில் எவ்வளோ டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறது தான். அதிகமான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டினும், கம்மியான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா லோயர் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லலாம். சில நாட்களில் நீங்களே உங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, மற்ற நாட்களில் ஒப்பிடும்போது நீங்கள் வேகமாக வேலைகளை முடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அப்படின்னா இந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னது? ப்ரொடக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் இஸ் ஃப்ளோ ஸ்டேட். ஃப்ளோ ஸ்டேட்னா என்னென்னா அது ஒரு சைக்கலாஜிக்கலும் ஒரு ஃபிசியோலாஜிக்கலுமான ஒரு ஸ்டேட். அதாவது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம பர்ஃபார்மன்ஸுடைய உச்சத்தில் இருப்போம். இந்த ஸ்டேட்டில் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருப்போம், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையில் முழு கவனமும் இருக்கும். ரெண்டாவது ஃபுல்லி இம்மர்ஸ்டாக இருப்போம்,
நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம மூழ்கி போயிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். இதுதான் பீக் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட். இந்த நிலையில் நம்ம வேலையோடு நம்ம ஒன்றி போயிருப்போம், வேற எந்த சிந்தனையும் நம்ம மனதுக்குள்ளாடி வராது. ஆமாங்க, பசி எடுக்காது, சோர்வு இருக்காது, ஏன் தண்ணி குடிக்கணுங்கிற ஞாபகம் கூட நமக்கு வராது. 1975 முன்னாடி இந்த ஸ்டேட் படைப்பாளிகளுக்கு கூடையே பிறந்த ஒரு திறமையாக கருதப்பட்டது. 1975 ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஃபிசியாலஜிஸ்ட் மிஹாலிங்கிறவர் ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிற கான்செப்டை கொண்டு வந்து ப்ரொடக்டிவிட்டியை ரெவல்யூஷனரைஸ், ஆமாங்க புரட்சிகரமான ஒரு விஷயமா மாத்திட்டார். இப்போ இந்த கான்செப்டை ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கார்பரேட் வேர்ல்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அப்ளை பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு கொண்டு போகிறான். ஆமாங்க, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை 100% இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளுடைய லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி புதிய புதிய டெக்னாலஜிஸ் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப் இன்னும் பிஸி ஆகிடுச்சு. நம்மளால் நமக்காகவும் நண்பர்களுக்கு கூடையும் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸு கூடையும் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் இருக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நேற்றுக்கும் நமக்கு 24 மணி நேரம் தான் கிடச்சிது, இன்றைக்கும் அதுதான் கிடைக்கும், நாளைக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்கும். நம்மளால் பண்ண முடிஞ்சது எல்லாமே இருக்கக்கூடிய டைமில் ப்ரொடக்டிவாக இருக்கிறது தான். பட் எப்படி, வாங்க இந்த வீடியோவில் ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிற சயின்ஸை அப்ளை பண்ணி எப்படி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை 500% இன்க்ரீஸ் பண்ணுறது. எஸ் நான் முதல்ல சொன்னது மாதிரி 1 இயரில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸை எப்படி 1 மந்தில் அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிற கான்செப்டை நம்ம 3C மெத்தடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். முதல்ல ஃப்ளோ ஸ்டேட்னுடைய சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸ்டீவன் காட்லருங்கிற அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் ஆண்டர்பிரினர் தன்னுடைய தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளோ ஸ்டேட்னுடைய டைமில் நம்மளுடைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டி அதனுடைய உச்சத்தில் இருக்கும். இந்த டைமில் நம்மளுடைய மூளையில் அதிகமான எண்ணங்களும் தோன்றும், இதை வேகமாகவும் ஆழமாகவும் ப்ராசஸும் பண்ணும். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் நம்ம 1 நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா, 1 வாரத்தில் 40 முதல் 50 மணி நேரம் வேலை பார்க்குறவங்கள விடவும் அதிகமான ஒர்க்கை நம்ம ப்ரொடக்டிவாக பண்ண முடியும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவினுடைய ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் ஓ மெக்கன்சிங்கிறவர் அவருடைய ஆராய்ச்சியில் ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்னன்னா, நம்மளுடைய ஃப்ளோ ஸ்டேட்னுடைய டைமை 15 முதல் 20% அதிகப்படுத்தக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி 50% அதிகரிக்குது. ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்ட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளுடைய மூளையினுடைய அலைவரிசைகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. நம்ம நார்மல் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளுடைய மூளை ஹை ஃப்ரீக்குவன்சி பீட்டா வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே இது நம்ம ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் லோ ஃப்ரீக்குவன்சி ஆல்ஃபா அல்லது தீட்டா வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்ஃபா வேவ்ஸுங்கிறது 8-12 Hz ஃப்ரீக்குவன்சி உள்ள அலைவரிசைகள். இந்த டைம்ல நம்மளுடைய மூளை அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். இந்த டைமில் நம்மளுடைய மூளை நம்ம செய்யக்கூடிய வேலையில் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த டைமில் நம்மளால் எந்த இன்ஃபர்மேஷனையும் ஈஸியாக அனலைஸ் பண்ணவும் முடியும், ப்ராசஸ் பண்ணவும் முடியும். இந்த ஸ்டேட்டில் ஃபோக்கஸ்டாக உங்களால் ஒரு 5-10 நிமிஷம் இருக்க முடிஞ்சால் நம்மளுடைய பிரெயின் இதோட அடுத்த லெவலுக்கு போகும், அதாவது தீட்டா ஸ்டேஜுக்கு போகும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய மூளை தீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய லோ ஃப்ரீக்குவன்சி, அதாவது 3-8 Hz ஃப்ரீக்குவன்சி உள்ள அலைவரிசைகளை ஜென்ரேட் பண்ணும். இது எப்படிப்பட்ட நிலைனா, நம்ம காலையில் அரை தூக்கத்தில் இருப்போம் இல்லையா, நம்ம முழிச்சிருக்கவும் மாட்டோம், ஃபுல்லாக தூங்கவும் மாட்டோம், இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் தான் தீட்டா ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் நம்மளுடைய ஞாபக சக்தி, ஒரு புதிய விஷயத்தை படிக்கக்கூடிய திறன், அதை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆல்ஃபா அண்ட் தீட்டா ஸ்டேட்டை நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக அடைய முடியும். பிரெயின் வேவ்ஸில் மாற்றம் ஏற்படும் போது நம்மளுடைய பாடி கெமிஸ்ட்ரியிலையும் பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படுது. இதுக்கு காரணம், நம்மளுடைய பிரெயின் நம்ம பாடியில் பாசிட்டிவான ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான். ஃப்ளோ ஸ்டேட்டில் நம்மளுடைய பிரெயின் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை மகிழ்ச்சிகரமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுது. ஒரு முறை நம்ம இந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை கற்றுக்கிட்டோம்னா ஃபர்தராக நம்மளுடைய லைஃப்பில் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஆமாங்க, எக்ஸ்டர்னல்லி நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே ஏற்படாது. நம்ம ப்ரொடக்டிவாக இல்லாதது காரணமே என்னன்னா, நம்மளுடைய மொத்தம் ஒர்க்கிங் அவர்ஸில் 5% டைம் மட்டும்தான் நம்ம ஃப்ளோ ஸ்டேட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா இந்த தவறை நம்ம வேணும்னே செய்கிறோமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. 1, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸு. 2வது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம ஒர்க் பண்ணணும்னு உட்காந்துருப்போம், அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன் வரும். சரி, சைலண்டில் போட்டுட்டு ஒர்க் பண்ணணும்னா அப்போ தான் வீட்டில் யாராவது காலிங் பெல் அழுத்துவாங்க, அல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்படி ஏதாவது ஒன்று வரும். நமக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது பிடிக்கும், நம்மளுடைய குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குங்கிறதால நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷனை பார்த்து அட்ராக்ட் ஆகிடும். மைக்ரோசாஃப்டுடைய ஸ்டடியும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனிதனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன்
அதாவது நம்ம வேலையில காமிக்கக்கூடிய கவனம்ங்கிறது கடந்த 20 ஆண்டுகள்ல 33% குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஃப்ளோ ஸ்டேட்னுடைய இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத்தனை வருஷமா நம்ம அன்புரொடக்டிவா இருந்துட்டோமேனு வருத்தப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃப்ளோ ஸ்டேட்டை அன்லாக் பண்றதுக்கான 3C மெத்தடை பார்க்கலாம். நீங்க உங்களை ஃப்ளோ ஸ்டேட்ல கொண்டு வரதுக்கான ஸ்கில்லை மாஸ்டரி பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சூப்பர் ஹியூமனா மாறிடுவீங்க. ஆமாங்க, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி முன்னாடி இருந்ததை விடவும் 500% அதிகமாயிரும். 3 C's ஃபர்ஸ்ட் சி, கிரியேட் ஏ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். நம்ம ஒரு ஒர்க் செய்யறதுல எவ்வளவுதான் பேஷனேட்டா இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஒர்க்கை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம 15-20 minutes நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களால ஃப்ளோ ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 20 minutes எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு காரணத்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம்னா நம்மளால் ஒருபோதும் ஃப்ளோ ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியாது. சரி, நீங்கள் இப்போ 20 minutes ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி உங்களை ஃப்ளோ ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டீங்க. 20 minutes அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. ஆமாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டேபிளில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அங்கே சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. இப்போ என்ன நடக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 1 second டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்டு பிரேக் ஆயிரும். இதனால நெக்ஸ்ட் 30 minutes உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். இதை நீங்களும் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க, ஒருவேளை அதை கவனிச்சிருக்க மாட்டோம். எப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அப்போ நமக்கு ஒரு அட்டென்ஷன் ரெசிடியூ ஏற்படும். அட்டென்ஷன் ரெசிடியூனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து மீண்டும் உங்களை ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம். டிஸ்ட்ராக்ஷன் வந்தப்போ உங்களுடைய பிரெயின் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருந்துச்சு. ஃப்ளோ ஸ்டேட்டில் பிரெயின் இருக்கும்போது நம்மளுடைய பிரெயினால் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை வேகமாக ப்ராசஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அது என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணி உங்களுடைய பிரெயின் திரும்பவும் ஃப்ளோ ஸ்டேட்டில் வர்றதுக்கு எகெயின் 25-30 minutes எடுத்துக்கும். இந்த 25-30 minutes நீங்கள் லோ ப்ரொடக்டிவிட்டி ஜோனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு 3 மணி நேரம் வேலையை பார்க்குறோம், 3 மணி நேரம் வேலைக்கு இடையில 5-6 times நமக்கு ஒரு ஃபோனுடைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அந்த 3 hours 1 second கூட ப்ரொடக்டிவிட்டி ஜோனில் ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லானது தான், பட் பிரெயின் ஒரு தடவை டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா மீண்டும் அதை ஃபோக்கஸில் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக அது ஒரு விலை கொடுத்தாக வேண்டியது இருக்குது. அந்த விலை என்னன்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிங்கிறது 40-50% வரைக்கும் கம்மியாயிரும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஜோனில் ஒர்க் பண்ணுறதுக்கு, நீங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுக்கு, நல்ல ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு அட்ராக்ஷன்ஸ் டுவர்ஸ் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைல் ஃபோனை சைலண்ட் மோட்லேயோ சுவிச் ஆஃபோ பண்ணிக்கலாம். நம்மளுடைய டோரில் டூ நாட் டிஸ்டர்புங்கிற போர்டு மாட்டலாம். இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் லைக் டிவி, ரேடியோ இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸை ஒரு காமாக, ஒரு ரிலாக்ஸிங் என்விரான்மெண்ட்டாக வச்சுக்கிறது நல்லது. 2வது C என்னன்னா கண்ட்ரோலிங் த மங்கி மைண்ட். நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் 2 விதத்தில் வரலாம், ஒன்று எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்னொன்று இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம இப்போ அவாய்ட் பண்ணிட்டோம், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், மனம்ங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. நம்முடைய மனதில் 60,000 எண்ணங்கள் வரதா அறிவியல் சொல்லுது. மனதில் தோன்றக்கூடிய அத்தனை எண்ணங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை, பட் நம்முடைய எண்ணங்களை நம்ம சரியான டைரெக்ஷனில் கொண்டு போகலைன்னா நம்முடைய மனதும் குரங்கு ஒரு கிளையிலேருந்து மற்றொரு கிளையில் தாவறது மாதிரி நம்முடைய எண்ணங்களும் தாவிக்கிட்டே இருக்கும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச், நம்ம ஒரு நாளைக்கு 50% நேரம் இந்த மங்கி மைண்டோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லுது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் அதிகமான எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய பிரெயின். அந்த பிரெயின் 50% டைமை அன்ப்ரொடக்டிவான தாட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம எந்த விதமான வேலையை செய்யலைன்னாலும் நம்ம உடம்பு சோர்ந்து போயிடும். ஆமாங்க, ஃபுல்லி எக்ஸாஸ்ட் ஆயிரும். நம்ம மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கண்காணிக்கிறதும் கஷ்டம், அதை கட்டுப்படுத்துறதும் கஷ்டம். அப்படிங்கிறதால நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளாடி ஃபீட் பண்ணக்கூடிய கான்டென்ட்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி உள்ளே அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமாக டெலிவிஷன் பார்க்குறது, ஸ்பெஷலி நியூஸ் அல்லனா டிவி சீரியல்ஸ் பார்க்குறதால நம்ம மைண்டுக்குள்ளாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போகும். பாருங்கள், இதுதான் நீங்கள் உங்களுடைய ஃபுட் ஃபார் த மைண்டாக கொடுக்குறீங்க. மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது தேவையில்லாத தாட்ஸாக இருந்துச்சுன்னா அதை ப்ராசஸ் பண்ணி அதுவே ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு நினச்சி அதன் மேலேயே அதிகமான கவனத்தை கொடுக்கும். அது அதிகமான கவனத்தை தேவையில்லாத இன்ஃபர்மேஷனில் கொடுக்கறதுனால
நம்மளால ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போக முடியாததால நம்மளால பீக் பர்ஃபார்மன்ஸ் அல்லது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியும் கொடுக்க முடியாது. அதனால நம்ம டிவி நியூஸ் பார்க்கறது, சோஷியல் மீடியாவில் அதிகமான கான்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறது அல்லது அதிகமான அரட்டை அடிக்கிறத தவிர்க்கணும். சரி, ஒர்க் பண்ணும்போது நம்ம மனதில் ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்துருச்சு, இது என்னன்னு கேட்குறீங்களா? இதுவும் டிஸ்ட்ராக்ஷன் தான், பட் இது பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்முடைய பிரெயின் ஃப்ளோ ஸ்டேட்டில் வர்றதுக்கு கஷ்டப்படும். பட் இந்த இடத்துல உங்களுடைய பிரெயினை ஃப்ளோ ஸ்டேட்டில் வேகமாக கொண்டு வர்றதுக்கு உங்கள் மனதில் தோன்ற எண்ணத்தை ஒரு நோட்புக்கிலேயோ டைரியிலோ எழுதுங்க. எழுதியாச்சுன்னா நம்முடைய மைண்டு அந்த பாரத்தை இறக்கி வச்சு தான் நினச்சிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போகாது. சீக்கிரமாக நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் வர முடியும். இது ஒர்க் ஸ்பேஸில் மட்டும் இல்லைங்க, அன்றாடம் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை, கன்ஸ்ட்ரக்டிவான ஐடியாஸை ஒரு ஜேர்னல் அதாவது ஒரு டைரியில் எழுத ஆரம்பிங்க. இது நம்மளுடைய பிரெயினை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாற்றாமல் ஒரு கிரியேட்டர் பாக்ஸாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன் அடிஷனாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷனுங்கிறது நம்ம மணிக்கூர் கணக்கில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு 5-10 minutes கண்களை மூடி நம்முடைய ப்ரீத், நம்முடைய மூச்சு காற்றை அப்சர்வ் பண்ணால் போதுமானது. இது நம்மளுடைய ஃபோக்கஸை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். இது நம்மளுடைய பிரெயினை ஆல்ஃபா அல்லது தீட்டா ஸ்டேஜில் கொண்டு போகிறதுக்கான ஒரு பயிற்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை கொடுக்கும். தேர்ட் சி என்னன்னா காக்னிட்டிவ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம், நம்ம நாலேஜை எப்படி கெயின் பண்ணிக்கிறோம், இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம எவ்வளோ வேகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் காக்னிட்டிவ் ஆப்டிமைசேஷன் சொல்கிறது. இப்போ நமக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து விடுதலை கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா நம்மளுடைய மென்டல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஆழமான புரிதலுக்கும் பீக் பர்ஃபார்மன்ஸில் பிரெயின் செயல்படுறதுக்காக வேண்டி நியூரோ சயின்டிஸ்ட் என்ன டிப்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக் யூஸ் ஆஃப் யுவர் பீக் எனர்ஜி டைம். ஒரு நாளில் நம்முடைய எனர்ஜி எப்போ பீக்கில் இருக்கோ, நான் சொல்கிறது பாடியினுடைய எனர்ஜி எப்போ பீக்கில் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறாங்க. சவுண்ட் மைண்டின்னே சவுண்ட் பாடின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சிலவங்களுக்கு நம்மளுடைய பாடியினுடைய எனர்ஜி லெவல் பீக்கில் இருக்கிறது நைட்டாக இருக்கும், சிலவங்களுக்கு அதிகாலையிலேயே இருக்கும். அதனால தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, சிலர் நைட்டில் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க, பகலில் தூங்குவாங்க. பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பீக் எனர்ஜி இருக்கிறது மார்னிங் டைமில் தான். ஸோ அதனால மார்னிங் டைமு நீங்கள் ப்ரொடக்டிவான டாஸ்கில், அதாவது மெயில் செக் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் கான்டென்ட்ஸ் பார்க்குறது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மார்னிங் பண்ணாமல் இந்த டைமை உங்களுடைய லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அல்லது ஏதாவது ப்ரொடக்டிவான டாஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பாடியும் மைண்டும் மார்னிங்கில் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ளோ ஸ்டேட்டை அட்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ மார்னிங் டைமை நம்ம நம்மளுடைய டூ டூ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இன்ஸ்பிரேஷனலான ஆடியோ டேப்ஸை லிசன் பண்ணுங்கள், நல்ல மியூசிக் லிசன் பண்ணுங்கள். மெடிடேஷன் மாதிரியே மியூசிக்கும் உங்களுடைய பிரெயினை ஆல்ஃபா அல்லது தீட்டா ஸ்டேஜில் கொண்டு வரதுக்கான சக்தி உண்டு. மைல்டான கஃபீன் இன்டேக் பண்ணுறது நல்லது. கஃபீன் இன்டேக் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் ஹெர்பல் டீஸுக்கு நீங்கள் போகலாம். இது உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பெஷலி நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 3-4 liters ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தண்ணியினுடைய அளவு குறையும் போது உங்களுக்கு பிரெயின் ஃபாக் ஏற்படும். ஃபாகுன்னா பனி, மஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஃபாக் நம்ம முன்னாடி மேகமூட்டம் மாதிரி வந்து நம்மளுடைய விசிபிலிட்டியை குறைக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் வாட்டர் கண்டென்ட் குறையும் போது பிரெயினுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, ஆமாங்க காக்னிட்டிவ் திங்கிங் சொன்னேன் இல்லையா, அதுவும் குறையும். இதனால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷன் குறையும், மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், மெமரி சேலஞ்சஸ் வரும். அதே மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம சூஸ் பண்ணும்போது அது சேலஞ்சிங்காக இருக்கணும், பட் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும், ஆமாங்க வெறுப்புணர்வை கொடுத்தாச்சுன்னா அந்த டாஸ்க்கை பண்ணுறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். சரி, ஒருவேளை டிஃபிகல்ட் டாஸ்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம நம்முடைய ஒர்க் ஃப்ளோவை எப்படி டிசைன் பண்ணோம்னா, நம்ம டாஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு வர்றது மாதிரி, அதாவது ஒரு ப்ரோக்ரஸ் வர்றது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். இந்த உலகத்தில் நிறைய பேர் டிஸ்ட்ராக்டட் என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. நீங்கள் இந்த ஃப்ளோ ஸ்டேட்னுடைய கான்செப்டை புரிஞ்சிக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்ண முடியும்.
பீக் பர்ஃபார்மன்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு சயின்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஸ்டேட், அதாவது இந்த 3C கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, இதை நீங்கள் அன்றாட ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இது உங்களுடைய பழக்கமாக மாறணும். இட் ஷுட் பிகம் அன் ஹேபிட் ஃபார் யூ. ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிற இந்த கான்செப்டை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டிருக்காது. நோ ப்ராப்ளம், மீண்டும் ஒரு தடவை இந்த ஆடியோ லிசன் பண்ணுங்க அண்ட் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை மாஸ்டரி பண்ணுங்க. ஃப்ளோ ஸ்டேட்டை நீங்கள் மாஸ்டரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயினுடைய வேவ்ஸை நீங்கள் ஆல்ஃபா அண்ட் தீட்டா ஸ்டேஜில் வைக்க முடியும் அண்ட் உங்களுடைய பிரெயின் பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். பிரெயின் பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியில் இருப்பீங்க, நீங்கள் நினைச்ச இலக்குகளை அடைவீங்க. இந்த 3C கான்செப்ட் அல்லனா ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிற சயின்ஸ் தெரியாமல் தான், அல்லது தெரிஞ்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான் ஆண்டர்பிரனர்ஸாக காலெடுத்து வைக்கக்கூடியவங்க மீண்டும் ஜாபுக்குள்ளாடி போகிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ், நிறைய நாலேஜ் எல்லாமே இருந்துமே அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களுடைய பிரெயினை ஃப்ளோ ஸ்டேட்டில் கொண்டு போகிறதுக்கான ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுங்கள் அண்ட் ஹைலி ப்ரொடக்டிவாக மாறுங்க. இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் 1 இயரில் அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்கை 1 மந்த்லேயே நீங்கள் அடைய முடியும். மீன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் மேபி நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி நீங்கள் அடைவீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் இன்னொரு புதிய டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில். விஷ் யூ ஆல் ஏ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.